Hello friends, welcome to Tamil Mom Portfolio. ESAF Small Finance Bank IPO November 7th தேதி Tuesday அன்னைக்கு க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணுறேனா இல்லையா அப்படின்ற என்னுடைய ஃபைனல் டிசிஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். செகண்ட் டே அன்னைக்கு 1:30 PM வரைக்கும் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 5 times, ரீட்டைல் கேட்டகரியிலையும் 5.8 times. ஸோ டிமாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஐபிஓ ப்ரைஸ் 60 ரூபாய், டோட்டல் இஷ்யூ சைஸ் 463 கோடி. ஸோ சின்ன இஷ்யூ சைஸ் தான். ரீட்டெயில் ரிசர்வேஷன் 35%, நவம்பர் 7th தேதி க்ளோஸ் ஆகுது. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம், மே அப்ளை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்கர்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 20 ரூபீஸில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 33% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்மளுடைய ஐபிஓ வீடியோ அனாலிசிஸில் இதை தான் லாங் டேர்முக்கு வியூவாக சொல்லியிருந்தோம். லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். வேல்யூஷன்ஸும் சீப்பாக தான் இருக்குது வென் கம்பேர்டு டு பியர்ஸ். பட் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறப்ப கண்டிப்பாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பேங்க்கை விட சின்ன பேங்க்ஸ் வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து அக்யூரேட்டாக கவனிக்கணும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் இன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் குட்டாக தான் இருந்துகிட்ருக்கு. ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் இருக்குது. செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனும் இப்போ ஓகேவாக இருக்குது. ஆங்கர் இன்வெஸ்டர்ஸும் கோட்டக், எடல்வைஸ், ஐசிஐசிஐலாம் இருக்காங்க. ஸோ ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். நான் என்னுடைய 5 ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு ஒரு அக்கௌண்ட்லேருந்தும் 1 lot அப்ளை பண்ணுறேன். வேல்யூஷன் சீப்பாக இருக்குது, டிமாண்டும் இருக்குது அப்படின்றனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வியூ என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.